நெல்லை மாவட்டத்தில் சுமார் 10,000 மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது நாட்டுப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர், எதனால் அந்த போராட்டம், அவங்க என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அனுஷ்மா பிரியங்கா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் விசைப்படகுகள் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள கடற்கரை ஓரங்களில் 2 கடல் மைல் தொலைவில் உள்ள அத்துமீறி நுழைந்து மீன் பிடிப்பதற்கான நாட்டு படகு மீனவர்களிடமிருந்து மீன்பிடி வலைகளையும் மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் படகுகளை தொடர்ந்து சேதப்படுத்தி வருவதாகவும், இதனால் தங்களது வாழ்வாதாரம் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறி நெல்லை மாவட்டத்தில் உவரி, இடிஞ்சகரை, கூட்டப்புலி, கூத்தங்குழி உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களில் சுமார் 10,000 நாட்டு படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து அரசு இதில் சுமூகமான முடிவு எடுக்கும் வரை இந்த போராட்டம் என்பது நடைபெறும் என்பதும் தெரிவிச்சிட்டாங்க. ஏன்னா கிராமத்தில் உள்ள அனைத்து கிராம மக்கள் தலைவர்களும் இது தொடர்பாக ஆலோசனை வந்து நடைபெற்றது. நேற்று தமிழகத்தில் பாரம்பரியமிக்க நாட்டு படகுகள் மூலம் மீன்பிடிக்கக்கூடிய ஒரே மாவட்டமே நெல்லை மாவட்டம் தான். இந்த மீன்பிடித்தல் வந்து தங்குதல் இல்லாமல் மீன்பிடி துறைமுகமும் இல்லாதனால நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10 மீனவர்கள் உள்ள மீனவர்கள் பாரம்பரியான முறையில் தான் இந்த மீன் பிடித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் அருகில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து விசைப்படும் மீனவர்கள் வந்து தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவ கிராமங்களுக்கு நேரடியாக வந்து அவர்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருவதாகவும், இது தொடர்பாக பல முறை மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளதாக உள்ளனர். மேலும் காவல் நிலையங்களில் இது தொடர்பாக வந்து புகார் செய்யப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலதான் இன்னைக்கு மீனவர்கள் அனைவருமே வந்து தங்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். தொடர்ந்து தமிழக அரசு வந்து இதற்கு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக 2 மாவட்ட மீனவர்களையும் அழைத்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த தாக்குதலை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் முதல் கட்டமாக இன்று அவர்களிடம் வந்து இந்த ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் என்பது இன்று காலையிலிருந்து அவர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். இதற்கு பிறகும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மீன்வளத்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம், அதன் பிறகு தொடர்ந்து அவர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டத்திலும் வந்து ஈடுபட போவதாக அறிவிச்சிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் பதற்றம் வந்து ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா செல்வராஜ், உங்களுடைய கூடுதல் விவரம்.